உடனே மக்களே நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்ட்டி நான் அங்கே ஹோஸ்ட் சாய் எக்ஸோட புது ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் வாவ் எனக்கு தெரிஞ்சு பழைய சா வைபை அப்படியே பிடிச்சிருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த படங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த சா படங்களுக்கு நடுவில் அமைக்கப்பட்டது. அதாவது ஜான் கிரேமரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் தான் உண்மையான ஜிக்ஸா. ஸோ அவர் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி லைன் படி ஆல்ரெடி இறந்துட்டாரு. இறந்துட்ட அப்புறம் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை வச்சு ஒரு நாலஞ்சு சா படத்தை ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் சா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரியும் ஸ்பைரல்னு சொல்லி. அதை ஃபேன்ஸ் போட்டு அடிச்சு அடியில் தக்காளி இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி ரீபூட்டே எடுக்க மாட்டோம், பழைய சா வைப்லேயே உங்களுக்கு படத்தை கொடுக்குறோம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க போல. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு நான் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மிக முக்கியமாக அந்த ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சா படத்தை மாடர்ன் சினிமாட்டோகிராஃபியோட உங்களால் எடுக்க முடியாது. அந்த பழைய ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் டின்ட்டில் எடுத்தால் தான் அந்த ஒரு பயமும் கிட்டத்தட்ட அந்த ஒரு அன்செட்டிலிங் ஃபீலிங்குமே வரும் இந்த படத்தில். அது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி பழைய மாடலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம ஜான் கிரேமரையுமே திரும்ப இறக்கியிருக்க அந்த காரணத்தினால இந்த படம் அந்த பழைய சா வைபை கண்டிப்பாக கொடுக்கும். மிக முக்கியமாக இப்போதைக்கு ஜான் கிரேமர் சாகாமல் இருக்காரு, இது என்ன டைம் லைனுக்குள்ள வருதுன்னு சொல்லி பேருக்கு கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஸோ இது சா 1, 2, 3 இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஸ்டோரிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ ஜான் கிரேமர் சாகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஸ்டோரி இது. என்னதான் சீக்வல் மாதிரி இருந்தாலும் சா எக்ஸுங்கிறது 10th பார்த்தா இருந்தாலும் இது சா 1, 2, 3 இதுக்கு நடுவில் நடக்கிற ஸ்டோரியை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சா 2 and 3க்குள்ளே தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜான் கிரேமர் மட்டும் ரிட்டர்ன் ஆகலை, அமாண்டா எங்குமே ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இந்த கேரக்டரை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஜான் கிரேமரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிருப்பீங்க, பட் உண்மையிலே ஜான் கிரேமரோட ஃபஸ்ட்டு விக்டிமே இவங்களாக தான் இருக்கணும். அந்த பேட் ட்ராப் வச்சிருப்பாங்களே, ஸோ அந்த வாய் ரெண்டாக பிளக்கக்கூடிய அந்த பயங்கரமான ட்ராப்லேருந்து தப்பிச்ச கேரக்டர், ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ஜான் கிரேமர் கிட்டத்தட்ட இவளை ரீஹாபிலேட் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் தப்பிச்ச இந்த சர்வைவரையே தன்னுடைய அப்ரண்டிஸாக மாற்றிருப்பார். அடுத்த ஜிக்ஸா நான் தான், வாழ்க்கைனா என்னென்னு ப்ரூவ் பண்ண இந்த கேரக்டர் ஜான் கிரேமரை தான் நான் லவ் பண்ணுறங்கிற மாதிரி அந்த அமெண்டாவோட ஸ்டோரி ரொம்ப எப்படி ஒரு டிப்ரெசிங்கான ஸ்டோரியாகவே போயிட்டுருக்கும், நல்லாவே இருக்கும். அண்ட் அவங்களுமே ஆப்வியஸ்லி இறந்துருப்பாங்க. பட் இப்போதைக்கு இந்த கேரக்டருமே ரிட்டர்ன் ஆகும்போது ஆப்வியஸ்லி அந்த டைம் லைனுங்கிறது ப்ரீக்வலாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. பட் ஜிக்ஸா மாதிரி இவன் நல்ல கேரக்டர்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெய்லரில் என்னென்ன காமிச்சிருக்காங்க பார்த்துட்டு இந்த படத்தில் அமெண்டா என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு அதையுமே செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸே ஒரு மெடிக்கல் பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்குது. லைக் பெடிசன் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் எங்களால் கேன்சரை க்யூர் பண்ண முடியும்னு சொல்லி அந்த கேன்சர் பேஷண்ட்ஸை ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கேம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருந்தோம். ஜான் கிரேமர் மேலே தான் கையை வச்சிருக்காங்க. ஜான் கிரேமருமே $250,000 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஸ்கேம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்க. பட் அதில் இந்த கேரக்டர் இந்த பொண்ணு அந்த டாக்டர்ஸ் தான் என்னுடைய உயிரை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஸ்கேம்ங்கிறத ஒரு நெட்ஒர்க்காக அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேக்கான பேஷண்ட்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலயமா மற்ற பேஷண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கையை வர வச்சு அவங்கள ஸ்கேம் பண்ண அந்த ஸ்கேமுக்குள்ளே நம்ம ஜான் கிரேமர் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக உள்ளே வந்து அவரையே ஒரு பேஷண்ட்டை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறோம், இந்த மாதிரி பிரெயின் டியூமரை ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லி உலகமாக உருட்டை உருட்டிட்டு நம்ம ஜான் கிரேமரை ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே வெளில அமைச்சிருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சிட்ட அப்புறம் அவர் சும்மா இருப்பாரா, நானே பெரிய ஜிக்ஸா, என்கிட்டே உருட்டுறா பத்தியா நீ அப்படின்ற மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண அத்தனை பேர் இன்க்ளூடிங் அந்த ஃபேக்கான ரிவ்யூ கொடுத்த அந்த பொண்ணையுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபேக் ரிவ்யூலாம் கொடுக்காதீங்களே, இல்லைன்னா எவனாவது ஒருத்த அந்த மாதிரி கிளம்பி ஃபேக் ரிவ்யூ கொடுத்தியாடா உனக்கு கும்பி பாகம்னு சொல்லி கிளம்பிட போகிறான். இத்தனை பேரும் இப்போதைக்கு நம்ம ஜிக்ஸா கிட்ட மாட்டிக்கிருக்காங்க. ஆனால் அத்தனை பேரை கடத்துகிற மாதிரியும் சில சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம ஜிக்ஸா சொல்கிறவங்கள கடத்தி கொண்டு வர அந்த வேலையை ரெண்டு பேர் தான் முக்கியமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று அமெண்டா யங், இன்னொன்று ஹாஃப்மேன். பட் ஹாஃப்மேன் இந்த ட்ரெயிலரில் எங்கேயுமே காட்டலை. ஸோ மேபி அவருடைய அந்த இன்ட்ரடக்ஷனாக கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்களோமோ. பட் கண்டிப்பாக அவருமே வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை பேர் கடத்தி கொண்டு வந்து கொடுக்க அந்த இடத்துல மொத்த பிளேயுமே நம்ம ஜிக்ஸா பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இந்த ஸ்டோரியை இப்போ நான் சொல்லும்போது ஏகப்பட்ட டைம் லைன் கன்ஃபியூஷன் வருமே. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா சாப்பாடுகளுமே பார்க்குறமா நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லையா. இந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சாப்பாடம் பார்க்குறவராக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இத்தனைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவராக இருந்தால் தான் இந்த படத்தையே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக தான் அவங்க ப்ளே பண்ண பார்த்துருக்காங்க. அதனால தான் இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சா மூவிஸ்க்கே அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சா ஃபேனாக இருந்தீங்கன்னா இதை உங்களால் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிலை பழைய ட்ராப்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கடத்துறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் அந்த பாத்ரூம் உங்களால் கெஸ் பண்ண முடியுது என்னென்னு. சா 1 முழுக்கவே இந்த 10க்கு 10 பாத்ரூமுக்குள்ளே தான் நடந்திருக்கும். அந்த இடத்துல யாரோ தூக்கில் தொங்குற மாதிரி தெரியுது. லைக் அவங்க கால் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலே படல அண்ட் பின்னாடி யாரோ இருக்காங்க. ஸோ பாசிபிள் அது வந்து ஹாஃப்மேனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் கீழே யாரோ செத்து கிடக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஸோ அந்த பாத்ரூம் போர்ஷனுக்கும் திரும்ப அவங்க போகிறாங்க போல. ஏன்னா இந்த இடத்த திரும்ப திரும்ப ஆக்சுவலாக அந்த ப்ரீவியஸ் சாப்பாடுகளாக காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அமெண்டா எங்கு 3 பேரை கிட்டத்தட்ட இந்த இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடம், அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேத்யூ
அண்ட் ஹாஸ்மேன் இந்த இடத்துல அடப்பட்டிருப்பார். ஸோ அகெயின் இதில் யார் இந்த இடத்துல இருக்காங்க, இது வந்து ப்ரீக்குவலாக இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி ஆடமா மேத்யூ வாங்குற ஏகப்பட்ட கேள்வி எழும்புதான் செய்யுது. பட் அந்த பாத்ரூமையே திரும்ப நம்ம வந்து விசிட் பண்ண தான் போகிறோம். ஜேம்ஸ் வான் ஒரே ஒரு 10-10 பாத்ரூமில் இந்த ஒரு முழு ஃப்ரான்ச்சைஸுமே கிக் ஆஃப் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக அதெல்லாம் சுத்தமாக நம்பவே முடியல. தட்ஸ் அன் அமேசிங் ஒர்க். ஸோ அவருடைய அந்த ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 4 பேர் தான் ட்ராப்ஸில் மாட்டிருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க. பட் அதை தொடர்ந்து நிறைய ஃபேக் ரிவியூஸ் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே பின்புலனாக இருந்தவங்க, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஜிக்ஸா கூட்டு வந்து வெளுத்து வாங்க போகிறாரு. மிக முக்கியமாக இந்த ஒரு ஷாட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்ணில் இருந்து டியூப் போது. இதை தான் சாயக்ஸோட போஸ்டராகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த கண்டருக்கு அந்த டியூபை கலட்டணும்னா இவன் தன்னுடைய விரல்களை உடைக்கணும். ஸோ அது சூப்பராகவே பிளே ஆகியிருக்கு, செம்ம புரூட்டலாக இருக்குது. அண்ட் பழைய சாப்பாடங்களை அந்த க்ரீன் டிண்ட்டை காமிச்சிருப்பாங்க, அந்த ஸ்டைலையே இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும் போது பழைய படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அந்த டியூப் வந்து ஒரு வேக்யூம் டியூபு. ஸோ நீங்கள் கையை உடைக்கலன்னா அந்த கண் பறி போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி கண்ணோட சேர்ந்து மூலையும் போயிடும். ஸோ அகெயின் சீக்கிரமாக உடைக்கணும். இந்த ஜிக்ஸா பசில்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரூட்டலாக இருந்தாலும் நீங்கள் அந்த பசிலை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷனுமே இருக்கும். அதாவது ப்ரூட்டல் தான் உங்கள் கை வெட்டு கால் வெட்டுன்னு சொல்லுவான், பட் அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. சால்வ் பண்ண முடியாத பசில்ஸுங்கிற மாதிரி இது இருக்காது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஜிக்ஸா பாராட்டியாகணும். கிட்டத்தட்ட அவர் இங்கே இருக்க மக்களை ஒரு ட்ராமாவை கொடுத்து சரி பண்ண பார்க்குறாரு, ரீஹாபிலேட் பண்ண பார்க்குறாரு. அப்படி ஒரு சர்வைவராக இருந்தது தான் அமேண்டா. பட் அமேண்டா போக போக கரப்ட் ஆயிடுவாங்க. நாம ஒரு பேட்மேன் மாதிரி விஜிலண்டி, தப்பு செய்யறவங்களை தண்டிச்சாவணும்னு சொல்லி அந்த எல்லா பசலுமே ரிக் பண்ணுவாங்க. அதாவது நீ அந்த சொல்யூஷனை முடிச்சாலும் உன்னால தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி மாத்தி அமைப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ஜிக்ஸாவுக்கு சுத்தமா பிடிக்காது. பட் ஸ்டில் அமேண்டா அந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்து அதை கடைசியாக தான் ஜிக்ஸா கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுவும் சாவர தன்னத்தில் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இது ப்ரீக்குவலாக அமைக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால மேபி ஜிக்ஸாவுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அமேண்டா தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு உண்மையை அவர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அமேண்டாவுக்கும் சேர்த்து தான் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட ஸ்டோரி போகலாம். ஸோ பார்ப்போம் அமேண்டாவுக்கும் ஜான் கிரேமருக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இன்னும் பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நம்புறேன். அண்ட் நிறைய வித்தியாசமான ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணணும்னு நான் விருப்பப்படல. லைக் இந்த படத்தோட கோர் செல்லிங் பாயிண்ட்டே அதுதான். ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணனா கண்டிப்பாக படத்தில் நீங்கள் என்னத்தை பார்க்க போறீங்க. ஸோ அதனால அது எல்லாத்தையுமே சின்னதாக ஒரு கிளிம்ஸாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தாலே அங்கே என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த ட்ராப்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் இதில் கண்டிப்பாக யாருமே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட கெட்டவங்க தான். அதுவும் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னா சும்மா விட்டுருவாரா ஜிக்ஸா? ஸோ யாருமே தப்பிக்க வாய்ப்புகள் கம்மி. ஆல்சோ ஜிக்ஸாவுமே நான் சாவரத்துக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க சில மாதங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த பத்திலேயே இந்த ஜிக்ஸா கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரியும் நடக்க முடியாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் அவர் ஃபுல்லாகவே இந்த வீல் சேரில் உட்காந்துட்டு அப்புறம் தான் சாவார். ஸோ அந்த கேப் இன்னும் வராத அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா இதை ஃபாலோ அப் பண்ணி இன்னும் 2-3 படங்கள் எடுக்கப்படலாம். அதில் அமேண்டா அண்ட் ஜான் கிரேமரோட அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் அத்தத்த படங்கள் என்ன மாதிரி போக போகுதுன்னு. பட் ஜான் கிரேமர் இஸ் பேக். ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. பழைய சாப் வைபை சூப்பராக கொடுக்குது. டைம் கிடச்சா பழைய சாப்பாடுகளை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் சா 1, 2, 3லாம் சமாத்தன்டிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த சாப்பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ், உங்களுடைய வியூஸ் அண்ட் நீங்கள் இந்த சா ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ராசாமான் வேலையில மேம்பட்டேன் தெரிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.